புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அப்துல் ரஹ்மான் என்பவர் பிளாஸ்டிக் பொருள் கடை வைத்துள்ளார். அங்கு 281 கிலோ ஹான்ஸ் பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தார். அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து ரஹ்மானை கைது செய்தனர். அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் தங்கபாண்டியன் என்பவரிடமிருந்து 28 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்தனர். ரோஜா மற்றும் அலாவுதீன் என்பவர்களின் கடையிலும் பறிமுதல் செய்தனர். மொத்தம் 12 லட்சம் மதிப்புடைய 325 கிலோ புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.